தமிழ்நாட்டில் இந்த வருஷமும் நீட்டால் பாதிக்கப்பட்டு இரண்டு மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது ஒவ்வொரு வருடமும் இது வந்து தமிழ்நாட்டில் தொடர் ரதியாகிட்ருக்கு ஆனாலும் இந்த பிஜேபி வந்து இறக்கப்படுற மாதிரி தெரியல பிஜேபியினுடைய தமிழ் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தலையேழு நின்னாலும் நாங்கள் நீட்டாக கொண்டு வந்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீட்டு நமக்கு கிடைச்சது ஒரு அருமருந்து இது அதாவது தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிறதுக்கு நீட்டு மாதிரி ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் கட்டண கொள்ளையை வந்து தடுத்துருக்கிறது இது தான் நீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போது இவங்க வந்து நீட்டை ஒழிக்கிறத பற்றி நீட்டை தமிழ்நாட்டிலேருந்து நீக்கிறத பற்றி இவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைங்கிறது வெளிப்படையை இவங்க அறிவிச்சிட்டாங்க இவங்க தொடர்ந்து இப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழ் இனத்துக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் தாமரையை எப்படியாவது இவங்க வளர்த்துடணுங்கிற மாதிரி கனவு இருக்கிறாங்க நீட்டுக்கு ஆதரவாக இவங்க என்னென்ன விஷயத்த முன் வைக்கிறாங்கன்னா அதாவது நீட்டு வந்து தனியார் கட்டண கொள்ளையை வந்து தடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இதுதான் வந்து மாணவர்களுக்கு தகுதியையும் திறமையும் வளர்த்து விட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கியூபா தான் சர்வதேச அளவில் முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை இதோட இணைச்சி நம்ம ஒரு ஒப்பீட்டுக்காக இணைச்சி பார்த்தா இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்குங்கிறதுனால ரொம்ப இல்லை ஓரளவுக்கு அதையும் நம்ம இணைச்சே நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க நிகர் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நீட் தேர்வுங்கிறது மாணவர்களுக்கான தகுதியும் திறமையும் வளர்த்து விடுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய பாஜக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து மாணவர்களுக்கான திறமையை வளர்த்து விடுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு எட்டாவது வகுப்புலேருந்து ஒருத்தர் வந்து நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸு போக முடியும் அப்போது அவர் வந்து பாடத்தில் வந்து கவனம் செலுத்தாமல் அவர் வந்து ஏதோ பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி நடைமுறை எதார்த்தம் இருக்குது ஆனால் கோச்சிங் கிளாஸில் போயிட்டு வெறும் தேர்ட்டிகள் ஒன் வேர்டுக்கு மட்டும் தயாராகிட்டால் போதும் ப்ளஸ் டூ இப்போ முடித்த ஒன்று ப்ளஸ் டூ ஏதோ ஒரு சராசரி மதிப்பெண் எடுத்தாலே போதும் அவர் நீட்டில் வந்து தேர்ச்சி பெற்றுட்டார்னா அவருக்கு வந்து இடம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்ல வராங்க எனவே இவர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் தர வந்து இவங்களுக்கு இவங்களுக்கான திறமை வளர்ந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களா முடிவு பண்ணுறாங்க எட்டாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக படிப்பாங்க மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ப பத்தாவதுக்கு மேலே அறிவியலில் அறிவியல் பாடத்தை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வகுப்புலாம் இருக்குது ஆனால் கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்போ இவங்க வந்து அதான் ஸ்கூலில் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க தானே ஸ்கூலில் வந்து ப்ராக்டிக்கல் கற்றுக்கட்டுமே அப்படிங்கிறமே அவங்க நினைக்கலாம் ஆனால் அதுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கறதை விட அவர் நீட் கோச்சிங் கிளாஸில் வந்து எப்படியாவது படித்து நம்ம வந்து தன்னுடைய மருத்துவ கனவை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு தான் மாணவர் கவனமாக இருப்பார் அதனால் ஏதோ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டால் போதும் அங்கே வந்து ஒரு சராசரி மதிப்பெண் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மாணவர் இருப்பார் இதில் பாஜகவுக்கு இன்னொரு லாபம் இருக்குது என்னென்னா மாநில பாடத்திட்டத்துலேருந்து அவங்களாம் வெளியேறாங்க மறைமுகமாக எப்படி எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இவர் மாநில பாடத்திட்டத்தில் படிச்சிருப்பார் இல்லைங்களா இவங்க வந்து நீட்டுக்கு வந்து இவங்க வைக்கக்கூடிய தேர்வுங்கிறது சிபிஎஸ்சின் அடிப்படையில் இவங்க வைக்கிறாங்க போது அதுக்காக இவர் வந்து தயாராக வேண்டியதாக இருக்கிறதுனால மாநில பாடத்திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக அப்போது ஒருத்தர் எட்டாவது வரை வகுப்பு வரைக்கும் தான் மாநில பாடத்திட்டத்தில் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க எதா அர்த்தம் எட்டாவதுக்கு மேலே இவர் மாநில பாடத்திட்டம்ங்கிறது ஒரு ஒப்புக்கு தான் இருக்கும் அவர் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நீட்டு நுழைவுத் தேர்வுக்கு ஒரு வேர்டுக்கு தயாராக போயிடுவார் இதுதான் தகுதியும் திறமையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய பார்வையாக இருக்குது இப்போது ஒன்றிய அரசினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஜிப்மரு எய்ம்ஸ் இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகள்லாம் இவங்க நீட்டு பொது நுழைவுத் தேர்வுக்கு உள்ளே வராங்களானா இல்லை அவங்க தனியாக ஒரு நுழைவுத் தேர்வை வச்சுக்கிறாங்க அந்த தேர்வின் அடிப்படையில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தகுதி திறமையெல்லாம் முக்கியம் இல்லையா இவங்க சொல்லக்கூடிய தகுதி திறமைக்கு உள்ளே வந்து ஜிப்மரு எய்ம்ஸ்லாம் வரமாட்டாங்களே அதே மாதிரி தான் ஐஐடியும் இருக்குது ஐஐடிக்குன்னு தனியாக வந்து அவங்க ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்குறாங்க அப்போது இங்கே தகுதி திறமைங்கிறதுக்கு இடமே இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தகுதியும் இல்லை திறமையும் இல்லை மா மாணவர்களுக்கு பள்ளி படிப்பே இல்லாமல் வெறும் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு தான் இவங்களுடைய இந்த நீட்டு தேர்வுங்கிறதே போயிட்டுருக்கு வழியே பள்ளி படிப்புலேருந்து அவங்கள அவங்களை இருக்கிறாங்க இந்த பாஜக இதுதான் இவங்க தகுதியை வளர்த்து விடுற கதை இன்னொன்று பாஜக சொல்கிறது என்னென்னா இது வந்து தனியார் கட்டண கொள்ளையை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தனியார் கட்டண கொள்ளையை இது எப்படி தடுத்து நிறுத்தியிருக்கு இப்போது உதாரணத்துக்காக சொன்னால் ஒரு முந்நூறு சீட்டு தான் மருத்துவ சீட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் ஒரு நூற்றி ஐம்பது சீட்டு சுயநிதி கல்லூரிகளுக்குன்னு இருக்கும் தனியார் கல்லூரிகளுக்கு இருக்கும் சரி இப்போ நூற்றி ஐம்பது சீட்டுக்கு உள்ள இப்போ நூறுலேருந்து வாங்கின மதிப்பெண் வாங்கின மாணவர்களை அப்படியே லைனாக நிப்பாட்டி வச்சுட்டோம்னாக்கா நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டுன்னு தொண்ணூறு மார்க் வர வரையிலும் ஒரு நூற்றைம்பது பேர் வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க மீதி பேருக்கு நீங்கள்லாம் தனியாருக்கு போயிடுங்கன்ட்டு இவங்க இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க யார் அரசாங்கம் அப்போது மீதி மாணவர்கள் தனியார் நோக்கி போகணும் அங்கே தனியார் அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய கட்டணம் என்னவோ அந்த கட்டணத்தை அவங்க செலுத்தி ஆகணும் இது எப்படி தனியார் கட்டண கொள்ளையை வந்து தடுத்து நிறுத்ததாக ஆகும் அப்போ இங்கே சீட்டு எண்ணிக்கை போக மீதி இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து தனியாரில் தான் ஃபில்அப் பண்ணி ஆகணும் தனியாருக்கு அவங்க கேட்குற தொகையை கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுக்கறது இல்லாமல் இந்த பக்கம் நீட் கோச்சிங் கிளாஸ்க்குன்னு வேறு செலவு பண்ணி ஆகணும் இதெல்லாம் மீறி இவர் வந்து இங்கே நீட்டு கோச்சிங் கிளாஸ் போய் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார்னா மறுபடியும் அவர் கோச்சிங் கிளாஸ் போகணும் எந்த அளவுக்கு செலவு வைக்கிறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி இதில் வந்து புழங்குறதா சொல்கிறாங்க நீட்டு கோச்சிங்லேயே அந்தளவுக்கு இதில் புழங்குதுன்னா அப்போ ஒன்றிய பாஜகவுக்கும் இதுக்கும் ஏன் தொடர்பு இருக்கக்கூடாது ஏன்னா பாஜகவை பற்றி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவர்கள் யோக்கியர்கள்ங்கிறது பாஜகவை பற்றி நல்லாவே தெரியும் மக்களுக்கு தான் வச்சிட்டு இருக்கிறாங்க எனவே இவங்க சொல்றது தனியார் கட்டண கொள்ளையை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் எந்த வகையிலும் இந்த தடுத்து நிப்பாட்டில் இது வந்து தனியார் கட்டணத்தை வந்து ஊக்குவிச்சிருக்கு தனியார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நன்கொடை அப்படிங்கிற பேரில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பேரை மட்டும் மாத்திட்டாங்க நன்கொடை கிடையாது கட்டணம்னு பேர் வச்சிங்க நீங்கள் வாங்கிறத வழக்குப்படி வாங்கிக்கங்கிற மாதிரி அதாவது நன்கொடைக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு இந்த பாஜக இதுதான் நடந்துகிட்டு இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல இன்னொன்று என்னென்னா இவங்க இது நீட்டை நடத்தி தான் இவங்க கண் கட்டண கொள்ளையை வந்து தடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே நீட்டை நடத்தாமலே தனியார் கல்லூரிகளுக்கு வந்து இவங்க வந்து ஒரு வரம்பு விதிக்கலாம் தானே இவங்க வந்து நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து வசூலிக்கவே கூடாது நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் தானே அதுக்கும் நீட்டுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் தொடர்பே இல்லாத விஷயத்தை தொடர்பு படுத்தி இவங்களாம் நம்மக்கிட்ட வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம்டு யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் ஆக்ட் இதில் வந்து இருபதாவது உட்பிரிவின்படி தனியார் கல்லூரிகளெல்லாம் அவங்களுடைய வரவு செலவெல்லாம் இவங்க போய் ஆய்வு பண்ணலாம் இப்படி ஒரு சட்டம் இருந்தது இதை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இந்த ஒன்றிய பாஜக அந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணி அவங்க வந்து அப்படியெல்லாம் வந்து ஆய்வு பண்ண முடியாதுங்கிற மாதிரி சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து அங்கே போய் ஆய்வு பண்ண முடியாது இப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்போது தனியார் கட்டண கொள்ளையை ஆய்வு பண்ணுறதுக்குன்னு இருந்த சட்ட திருத்தத்தையே மாற்றிருக்காங்க மாற்றினதுக்கு இவங்க அப்படி மாற்றிட்டு இவங்க சொல்கிறது நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா இல்லை நாங்கள் வந்து தனியார் கட்டண கொள்ளையை இது மூலிமா தடுத்துட்டோன்றாங்க எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள் பச்சை பொய் இதை பி கண்ணனுங்கிறவர் சென்னை ம மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை உதவி பேராசிரியராக இருக்கிறவரு புதிய தலைமுறை வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே இந்த க இதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம் ஏன்னா இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருக்குது பாஜக அதுக்கு தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது நீட் தேர்வுக்கு வந்து அதிகமான மாணவர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க எனவே நீட் தேர்வை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க நீட் தேர்வை ஏற்றுக்கிறதுக்கு இது ஒரு லாஜிக்காக நீட் தேர்வு நாங்கள் வந்தால் நடத்துவோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு அந்த பாஜக கூட்டணி கட்சி இங்கே தோத்து போச்சு அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் நீட்டை எல்லோரும் நிராகரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் நீட்டுக்கு எதிராக எவ்வளோ போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இது மற்ற மாநிலங்களில் எங்கேயா நடந்ததா அவங்களே வந்து சோசியல் மீடியாவில் பிஜேபியை சேர்ந்தவங்களே எழுதுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்தமாதிரி போராட்டங்கள் நடக்குதுன்னு தெரியுதுல அப்போ என்ன அர்த்தம் எந்த வகையில் எதிர்ப்பு பதிவு பண்ண முடியுமோ எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு பெற்றோர்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே உச்சபட்சமாக உயிரே இருக்கிறாங்க ஆனாலும் இவங்க வந்து இறங்கின பாடாக இல்லை இவங்க தொடர்ந்து நீட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்துங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லி இவங்க வந்து ஏமாற்றிகிட்டு இருக்கிறாங்க இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் வந்து ஒன்றிய மருத்துவ கவுன்சில் முதல்ல வெளியே வரணும் அது மட்டும் இல்லாமல் கல்வி உரிமை மற்றும் இந்த சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாநில பட்டியலுக்குள்ளே வரணும் இப்போ ஏகே ராஜன் அவர்களுடைய தலைமையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க இவங்களும் வந்து ஜனாதிபதிக்கிட்ட கிட்ட ஒப்புதலுக்கு அனுப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மதி நடக்கணும் நீட்டு இங்கே முழுசாக ஒழிக்கப்பட்டுணும் தமிழ்நாட்டில் இனிமேல் நீட்டுனால் எந்த மாணவர்களும் வந்து இங்கே தற்கொலையை கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த நீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கியூபாவை பற்றி நம்ம கொஞ்சம் இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது கியூபா கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவு இங்கே வந்து பதினோரு மில்லியன் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றின முந்தினா வரலாறு எதுவும் வேண்டாம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து கணக்கு எடுத்துப்போம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு தான் அங்கே ஒரு பொது உடைமை அரசுன்றது உருவாச்சு அவங்க வந்து ஐம்பத்தி ஒம்போதில் ஃபெடரல் காஸ்டோ ஐம்பத்தி ஒம்போதில் ஃபெட்ரல் காஸ்டோ சேக்கிவரா தலைமையில் அங்கே ஒரு அரசு அமைஞ்சுது அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அறிவொளி இயக்கம்னு சொல்லி உருவாக்குறாங்க அறிவொளி இயக்கத்தின் முழக்கம் என்னவாக இருந்ததுன்னா கற்றவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் கல்லாதவர்கள் கற்றவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் அவங்களுடைய முழக்கமாக இருந்தது இப்படி ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் மலைவாழ் கிராமங்களுக்கெல்லாம் கூட போக்குவரத்து வசதியெலாம் இல்லாத கிராமங்களுக்கு கூட வெறும் லாந்தர் லைட்டை எடுத்துக்கிட்டு நடைப்பயணமாக சைக்கிள் பயணமாலாம் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எழுத்தறிவை வந்து போதிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பெடல் காஸ்ட்ரோ அங்கே வந்து பதவி ஏற்கும் போது எழுத்தறிவு பெற்றவர்கள் வெறும் ஐம்பத்து ரெண்டு விழுக்காடு தான் அதுலேயும் நல்ல தரமான கல்வி பயின்றவங்கன்னு எடுத்துக்கிட்டால் வெறும் இருபத்ரெண்டு விழுக்காடு தான் அங்கே நிலமை அப்போது அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நிலமை என்னென்னா எழுத்தறிவு உள்ளவங்க வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு விழுக்காடாகி போச்சாங்க அமீர் தரமான கல்வி தான் இலவச கல்வி தான் சீருடையிலேருந்து சாப்பாடுலேருந்து விடுதியிலேருந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே அங்கே இலவசம் அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான நாடு நமக்கே தெரியும் நான் பல விஷயங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் பக்கத்துலேயே அமெரிக்கா இருக்குது எந்த அளவுக்கு அவங்க பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் உளவுத்துறையான துறையான அந்த சிஐஏ மூலியமாக வந்து எப்படியாவது இந்த பொது உடைமை அரசாங்கத்தை வந்து கலைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எவ்வளோ முயற்சியெலாம் பண்ணாங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தோல்வி தான் இதையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அவங்க கல்வியில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை அவங்க வந்து நடத்தி காமிச்சாங்க அப்போ வந்து சோவியத் அப்போ வலுவாக தான் இருந்தாங்க சோவியத்தினுடைய அந்த ஒரு நட்பில் இவங்க வந்து பொருளாதாரத்தில் இவங்களும் கொஞ்சம் தங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் பிறகு தொண்ணூற்றொண்ணில் இப்போ அங்கே சோவியத்தை விழுந்துருச்சு எனவே இவங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தங்களை மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி அதன் பிறகு இவங்க உடல் உழைப்பு விவசாயம் தொழில் இதோடு சேர்ந்து கல்வியையும் இணைச்சிட்டாங்க எப்படின்னா அங்கே ஒருத்தர் மருத்துவம் படித்தாலும் சரி ஆசிரியர் பயிற்சி படித்தாலும் சரி எந்த பட்டப்படிப்பு படித்தாலும் சரி அவர் ஓராண்டு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லைங்களா டிப்ளமோ பட்டய படிப்புன்னு அந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று அங்கே விவசாய துறையில் அவர் முடிச்சிருக்கணும் முடிச்சு இது வந்து ஒரு அடிப்படை தகுதி இதை வச்சிட்றாங்க அவங்க கட்டாயமாக விவசாயம் பண்ணியே இருக்கணும் இது மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்து செயல் வழி கற்றல் தான் ஆறு தான் வகுப்பே ஆரம்பிக்குது அவங்களுக்கு அவங்க வந்து அஞ்சாவது வகுப்பு வரையிலும் தாய்மொழி வழி கல்வி தான் அஞ்சாவது வகுப்புக்கு மேலே ஆறாவது வகுப்பு நுழையும் போது அவங்களுக்கு வந்து சர்வதேச மொழி ஏதாவது ஒரு மொழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி தான் அவங்க வந்து செட்டப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கியூபாவில் ஒன்பதாவது வகுப்பு வரையிலும் கட்டாய கல்வி அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை கல்வி அங்கே நூறு குழந்தைங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது குழந்தைங்க முடிச்சிடுறாங்க ஆனால் இந்திய ஒன்றியத்தில் இன்றைக்கி வரலாம் என்ன நிலமை அப்படின்னா ஆண்கள் வந்து நாற்பத்தாறு விழுக்காடு பெண்கள் வந்து வெறும் இருபத்தேழு விழுக்காடாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜிடிபியில் எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா பதிமூணு விழுக்காடு ஒதுக்குறாங்க கல்விக்கு இந்திய ஒன்றியத்தில் வெறும் மூணு விழுக்காடு நம்ம ஏற்கனவே கூட ஃபின்லாந்தை பற்றி பார்த்துருப்போம் அவங்க இருபத்தி நாலு விழுக்காடு அவங்க வந்து மேலே இருக்கிறாங்க அவங்கள காட்டிலும் அதேமாதிரி டென்மார்க்கு எட்டு புள்ளி ஏழு விழுக்காடுங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில் அஞ்சு புள்ளி நாலு விழுக்காடு இப்படி தான் வந்து ஜிடிபியில் கல்விக்குன்னு ஒதுக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப குறைவாக ஒதுக்குறவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளே இராணுவத்தை காமிச்சி மற்றவங்களுக்கு வந்து பூச்சாண்டி காமிச்சிகிட்டு இருப்பாங்க இராணுவத்துக்கு நாங்கள் அதிகமாக ஒதுக்குறோம் பாருங்கன்னு சொல்லி அதில் தான் நான் கொள்ளையடிக்க முடியும் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கல்விங்கிறது சுய முன்னேற்றத்துக்காக இல்லாமல் சமூக முன்னேற்றத்துக்கு பயன்படணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தில் வந்து கியூபாங்கிறது அப்படி ஒட்டுமொத்த ச பறந்துபட்ட சமூக வளர்ச்சியை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப நல மருத்துவர்கள் சொல்லி அங்கே செயல்படுவாங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அறிமுகமானவங்களாக இருப்பாங்க எல்லா குடும்பத்தை பற்றியும் தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யார் யார் என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அங்கே ஏதாவது புது வைரஸோ புது தொற்று ஏதாவது வந்தாலும் உடனடியாக அவங்க கண்டறிஞ்சு அதை அவங்களால் கலைஞ்சிட முடியுது அங்கே பயிற்சி பெற்ற பல மருத்துவர்கள் பல நாடுகள்லையும் குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நிறையா வேலை செய்கிறாங்க இது மட்டும் இல்லை இவ்வளவு பிரச்சனை பண்ணக்கூடிய அமெரிக்காவிலிருந்தும் பல மாணவர்கள் வந்து இங்கே மருத்துவம் படிச்சுட்டு போகிறாங்க அவங்கள பொறுத்தவரையிலும் உலகம் முழுக்க மருத்துவ சேவையை வந்து இருக்கிறாங்க நம்ம இப்போ கொரோனா காலகட்டத்துலையும் பார்த்தோம் இத்தாலியில் வந்து அவங்களுடைய மருத்துவ குழு போயிட்டு வந்து அந்த கொரோனா நிவாரணத்துக்காக வேலை செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இத்தாலி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள்லேயும் வந்த பேரிடர் காலங்கள்லாம் இவங்க மருத்துவர்கள் குழு தான் போய் வேலை செஞ்சுது அங்கே வந்து பிடல் காஸ்டோ தலைமை ஏற்கும் போது ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற நிலைமை இருந்தது போக இப்போ வந்து நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி இவங்க முன்னேறி இருக்கிறாங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு இவங்க வந்து வளர்ச்சி கண்டிருக்கிறாங்க எல்லாமே இலவசம்தான் தாய்மொழி வழி கல்வியில் தான் மருத்துவமே அங்கே படிக்கிறாங்க சர்வதேச மொழியை ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் மற்றபடி மருத்துவங்கிறது முழுக்க வந்து தாய்மொழி வழியில் தான் அவங்களுடைய தாய்மொழி ஸ்பானிஷு ஸ்பானிஷில் தான் படிச்சே ஆகணும் வெளிநாட்டிலேருந்து யாராவது அங்கே போயிட்டு மருத்துவம் படிக்கணுன்னா கூட ஏறக்குறைய முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் படித்தே ஆகணும் அதுக்கு தான் அவங்க வந்து அவங்க மருத்துவத்தை வந்து சொல்லித்தராங்க ஸ்பானிஷ் மூலியமாக தான் அவங்க சொல்லித்தராங்க பெரும்பாலும் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செயல்வழி வழி தான் முக்கியத்துவம் தராங்க மனப்பாடத்துக்கு முக்கியத்துவமே தரதில்லை மனப்பாடோங்கிறதுக்கே அங்கே வேலை இல்லை அங்கே பொறுத்தவரலும் மாணவர்கள் மத்தியில் குழுவாக சேர்ந்து டீமாக தான் வந்து செயல்படுறாங்க ஒவ்வொரு டீமாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை வந்து கலந்துரையாடுறாங்க பிறகு அவங்களுக்குள்ளே வர சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கிறாங்க அதன் பிறகு அவங்களுக்குள்ளே விவாதிக்கிறாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விவாத மனப்பான்மை வரும் அதுக்கப்புறம் விவாதிக்கிறாங்க அதன் மூலியமாக வரக்கூடிய சந்தேகத்தை ஆசிரியர் தீர்த்து வைக்கிறாரு ஆசிரியருங்கிறவர் அங்கே ஏதோ கடவுள் மாதிரியும் மற்ற மாணவர்கள் ஏதோ பக்தர்கள் மாதிரியோ இல்லை ஆசிரியர் வந்து ஆண்டான் மாதிரி இவர்கள் மாணவர்கள் ஏதோ அடிமைகள் மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆசிரியருங்கிறது ஒரு டீம் லீடர் அவ்வளோதான் மற்றவர்கள் மாணவர்களை பொறுத்தவரையும் ஒரு டீம் மெம்பர்ஸ் இந்த அளவில் தான் அவங்களுக்குள்ளேயான உறவு முறை இருந்துகிட்டு இருக்குது இப்படியான ஒரு செயல்வழி கற்றல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அங்கே வந்து படிப்பையே சொல்லித்தராங்க அவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வர மாதிரி சொல்லித்தராங்க எல்லாமே இலவசமாக தான் சொல்லித்தராங்க ரேஷன் முதல் கொண்டு எல்லாமே அங்கே இலவசம் தான் ஏன்னா நாடு வந்து ரொம்ப ஏழ்மை நாடுங்கிறதுனால கிட்டத்தட்ட மாதத்தில் பா பதினஞ்சு நாளுகளுக்கு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கா காய்கறிகள் இறைச்சி அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க அந்த மக்கள் இறைச்சி முதல் கொண்டு அங்கே அங்கே வந்து ரேஷன் ஒரு கூப்பன் மாதிரி அட்டையை கொடுத்துறாங்க அது மூலியமாக தான் அரசாங்கம் அவங்களுக்கு விநியோகம் பண்ணுது இப்படி தான் இருக்கிறாங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்போடு எப்படி வாழறதுங்கிறத நாமெல்லாம் வந்து கியூபாவை பார்த்து கற்றுக்கணும் குறிப்பாக இந்திய ஒன்றியம் வந்து கியூபாவை பார்த்து கற்றுக்கணும் எப்படி இங்கே வந்து மருத்துவத்தை வந்து லாப நோக்கத்தில் வணிக நோக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அப்படி அங்கே இல்லை கல்வியை பெற வேண்டியது மக்களின் உரிமை கல்வியை வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை இந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த ஊர் அரசாங்கமே இயங்கிகிட்டு இருக்கு உண்மையான ஒரு பொது உடுமை அரசாங்கம்னால் அது வந்து இயங்கிகிட்டு இருக்கு இவங்க பொது உடமையெல்லாம் வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயகமாவது இருக்கலாம் அப்படின்னா அது கூட இல்லை இவங்க வந்து முழுக்க தனியார் கார்ப்பரேட்டுகளுடைய நலனுக்காக மட்டுமே செயல்பட்டு இருக்குது ஒன்றிய அரசு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கியூபா ஏன் வளர்ந்துருக்கு மருத்துவத்துறையில்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாம் ஏன் இங்கே வந்து வீழ்ந்து கிடக்கிறோம் வருஷம் வருஷம் இங்கே ஏன் தற்கொலை விகிதம் கூடிக்கிட்டு போகுதுன்னா அதுக்கு காரணமாக அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக மக்களை கொல்லும் அரசாங்கமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோடு நம்ம இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறோம் மற்றும் இன்னொரு காணொலியை நம்ம சந்திக்கணும் நன்றி வணக்கம்